காரணம் என்னன்னா இப்ப நடைப்பயிற்சி வந்து விட்டது, லைஃப் ஸ்டைல் மாறி விட்டது, மீடியாக்கள் வந்து விட்டது, மல்டி விட்டமின் டேப்லெட்கள் வந்துட்டது, ட்ரீட்மெண்ட் நல்லா ஆயிடுச்சு. அதனால இப்ப வயசாக இருந்ததுனால, ஆனா அப்போ நான் சொல்றது 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் வயசாக இருந்துச்சுனாக்கா 60 வயசு ஆனாலே வயோதிகம் தான். மெடிக்கல் பார்லன்ஸ்ல, மெடிக்கல் பார்லன்ஸ்ல 60 இயர்ஸ்னாலே ஏஜிங், ஏஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முதுமை ஸ்டார்ட் ஆகிற வயது 60 அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த நாட்கள்ல 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு பாடல், அந்த பாடல்ல அந்த 4 வரிகள் அப்படி அந்த முதுமைனா என்னன்றத சொல்லிடுச்சு. அப்படி எழுதியிருந்தது அந்த பாட்டு. அந்த பாட்டு எம்எஸ்வி அவர்கள் பாடின பாட்டு. பாடி கேட்டவன் பிரச்சனை இல்லை. அதுல வந்து உனக்கு என்ன குளிச்சல், அதாவது நீ ஒரு ராஜா வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை. இது பல்லவி, இதை விட்டுருங்க, சரணத்துல பாருங்க. கடந்த காலமோ திரும்புவதில்லை, நிகழ்காலமோ விரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை, இதுதானே அரும்பதிலும் இல்லை, இந்த 4 வரிய சொன்னேன் சொல்லி என்ன அழகா. கடந்த காலம் விரும்புறது, கடந்த காலம் திரும்புறது இல்ல, நிகழ்காலம் விரும்புறது இல்ல, எதிர்காலம் அரும்புறது இல்ல. என்ன அருமையா அந்த வார்த்தைகளை போட்டு, என்ன அழகா அந்த முதுமையை சொல்லிட்டாரு கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு அந்த மேடையில பேசும்போது எல்லாம் கைத்தட்டினாங்க, பாராட்டினாங்க. ஆனா மேடையில ஒரே ஒரு உருவம் மட்டும் என்னை உரைத்து பார்த்தது, கையும் தட்டல, முறைச்சு வேற பார்க்குது. அது யாருன்னா கவிஞர் வாலி. ஏன் கண்ணாசனை பத்தி இவ்வளவு உயர்வா சொல்லியிருக்கேன், இவர் ஏன் உங்களோட கண்ணாசனை பத்தி இவர் முன்னாலும் உயர்த்தி பேசினது தவறோ அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு போனா, வீட்டுக்கு சென்ற அப்புறம் நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு போன அப்புறம் போன் வருது. ஓய், நான் வரி வாலி பேசுறேன் ஐயா. என்ன என் பாட்ட கண்ணாச பாட்டு சொல்லிட்டு அது அவர் எழுதிய பாடல், கவி வாலியவர்கள் எழுதிய பாடலை நான் மேடையில் ஒளரி கண்ணாசன் பாட்டுன்னு சொல்லி கைதட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த மனித நேயம், அந்த கண்ணியத்தை பாருங்கள். எனக்கு அடுத்து பேச வந்தவர் வாலி ஐயா அவர்கள். அவரது பேச்சில் இதை பற்றிய எந்த குறிப்பையும் சொல்லுங்கள். அது நான் எழுதின பாட்டு, அது கண்ணாசன் எழுதின பாட்டு, தவறா விவேகம் சொன்னார் என்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு அவருக்கு எவ்வளவு நேரமாகி இருக்கும். ஆனால் என்னையும் காப்பாற்றினார், என் தவறை அப்புறம் சுட்டியும் காட்டினார். அதுதான் அவருடைய நகைச்சுவை. ஒரு நகைச்சுவை நடிகருக்கும் வாலி ஐயா வந்து ஒரு கவிஞர், நான் ஒரு நகைச்சுவை நடிகர். ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த நொடியில் அவர் யோசிக்கின்ற அந்த ஸ்பர் ஆஃப் த டைம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி வரணும் அந்த ஹியூமர். அது கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் கலைஞரையா அவர்கள் சிஎம் இருந்த டைமில் ஒரு மேடையில் பேசும்பொழுது நான் பேசும்போது என்ன சொன்னேன், கலைஞர் அவர்கள் வந்து பவர் ரேஞ்சர், அப்போ வந்து தயாநிதி மாறன் அவர்கள் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருந்ததுனால எல்லா இடத்துலையும் அந்த டவர் வச்சாங்க அந்த டெலிஃபோன்ஸுக்கு. அப்போது தாத்தா பவர் ரேஞ்சர், பேரன் டவர் ரேஞ்சர்னு பேசினேன். போய் பலத்தை கைவிட்டு வந்தது. ஆஹா, நம்ம தான் சூப்பராக பேசிட்டோம் விட்டு போய் உட்காங்க. அடுத்த அப்புறம் வாலியை அவர்கள் வந்தார். இதுக்கு மேலே இவர் என்ன பேசிட போகிறேன்னு சொன்னேன், பொட்டாறு பாருங்க போடு, 1 ரூபாய்க்கு 1 கிலோன்னு, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போட்டாங்க. இப்போ 1 ரூபாய்க்கு 1 ஃபோன் போனாங்க பேசுறதுக்கு. அதை சொல்கிற அந்த நொடி, அது அவருக்கிட்டே அவருக்கே உரித்தான நகைச்சுவை, அவருக்கே உரித்தான புத்திசாலித்தனம். இன்னொரு மேடை, அந்த மேடையில் அங்கேருந்து என்னை எழுந்து நடந்து வந்து இந்த மைக்கு கோரணும் வாலி அவர்கள். நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது முதுமை அல்லவா, தள்ளாமை, சின்னதாக ஜெர்க் ஆயிடுச்சு. உடனே டக்குன்னு என்ன பண்ணார், பக்கத்தில் உள்ள காந்திங்கிற வக்கீல் என்ன பண்ணார், அவர் எந்திரிச்சிருந்தேன், அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். இன்னும் பாருங்க, அங்கேருந்து நடந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 18 அடி 10 அடி 18 அடி தான். அங்கேருந்து எந்திரிச்சாரு, எந்திரிச்ச உடனே தடுமாறிச்சு, தடுமாறினோடனே இன்னொரு காந்தின்னு ஒருத்தர் கையை பிடிச்சாரு, நடந்து வராரு. நான் இங்கே பழனிபாட்டி உட்காந்து இடத்துல உட்காந்துருக்கேன், என்னை கிராஸ் பண்ணும்போது ஒரு கமெண்ட் அடித்தார், ஏ ஓய் விவேக், நான் காந்தியோடு தான் போகிறேன், பிராண்டியோட போடல.
அந்த தள்ளாட்டத்துக்காக போய் அந்த நேரத்துக்குள்ள எப்படி வந்து தோணுச்சு? அவன் நாவில் சரஸ்வதி எப்போதுமே குடியிருந்திருக்கிறார். இல்லாட்டி இப்படி இப்படி எல்லாம் போனவே போனாது. இவ்வளவு குறுகிய நேரத்தில் எப்படி தோன்றும் ஒருவருக்கு நகைச்சுவை? டிஎம்எஸ் நீ ஒரு டாஸ் மார்க் ஷார்ட் சொன்னார். ஸோ அதுதான் வாரி. இங்க ஹாஸ்பிட்டல் இருந்தார், அங்க போய் பார்க்க போறேன். ஓய் வாய் வாரமா ஓய் உட்கார் ஓய் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸ் சொல்லிச்சு, இப்பதான் சோ வந்துட்டு போனாரு, இப்பதான் கமல் சார் வந்துட்டு போனாரு, இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்படியாங்க அப்படின்னு அந்த இவர் சொல்றாரு, ஓய் விவேக் சோ வந்தாரு போனாரு, கமல் வந்தாரு போனாரு, விவேக் வந்தாரு போனார், அதாவது மரணத்தை ஜெயித்தான், பயம் கிடையாது. என்ன சொல்றாரு தெரியுமா? அவருக்கு உடல்ல இருக்கிற உபாதைகள்ல கிட்டத்தட்ட கடைசி நேர தருவாயில் இருக்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய நகைச்சுவையை பாருங்கள். சோ வந்தாரு போறாரு, கமல் வந்தாரு போறாரு, விவேக் வந்தாரு போறாரு, இவரு இனி வரமாட்டேங்கிறப்பா அப்படிங்கிறாரு. மற்றவருடைய நம்பிக்கையை புண்படுத்தும் விதத்தில் நகைச்சுவை காட்சிகளை அமைக்காதே என்று எனக்கு அன்று ஒரு அறிவுரை கொடுத்தார். மற்றவருடைய நம்பிக்கையை புண்படுத்தி, நீ நல்லதா கெட்டதா, நான் வந்து நாத்திகவாதி கிடையாது, நான் வந்து நாத்தியவாதி கிடையவே கிடையாது, நான் ஆன்மீகவாதி. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கின்ற சில குறைகளை சுட்டி காட்டுவதை போல காட்சிகள் அமைப்பேன். குற்றாலம் 12 கிலோமீட்டர் போட்டுனா அதை கும்பிடாதுன்னு தான் சொன்னேன். நான் மயில் கல்ல கும்பிடாதுன்னு தான் சொன்னேன். கும்பிடவே கும்பிடாத சாமியை நான் சொல்லவே இல்லை. ஆக இதை தவறான புரிந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கேன் நான். அப்போ அவர் சொன்னார், மற்றவர்கள் நம்பிக்கை சில பேர் சில விஷயங்கள் நம்புறாங்கன்னு அதை விட்டுரு. அது சொன்னது, எனக்கு ஒரு வாட்டி தொண்டையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது, குரல் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்ட்டார் டாக்டர். அப்போ பிரைசுடன் வந்தார், கவிஞர் பிரைசுடன் வந்தார், மூகாம்பிகையை பற்றி கொஞ்சம் பாட்டுக்கு எழுதுங்கண்ணே, உங்களுக்கு வந்து நல்லா இருக்குனாரு. நான் நம்பிக்கையோட மூகாம்பிகையை பற்றி 50-60 வெண்பாக்கள் எழுதினேன், அடுத்த நாள் பேசினேன்னார், அடுத்த நாள் பேசினேன், என்ன முடிஞ்சுது. ஸோ நம்பிக்கைன்றது மிகப்பெரிய சக்தி, அதை வளர்த்துக்கொள்ளும் விஷயமாக நீ இது அதை வந்து சப்போர்ட் பண்ணு, அதை வந்து நீ கிண்டல் பண்ணுற மாதிரி நகைச்சுவை காட்சியில் அமைச்சிடாது, மற்றவர்களின் நம்பிக்கையை புண்படுத்தாது என்ற நல்ல ஒரு கருத்தை அன்று எனக்கு அவர் சொன்னார். இன்று சொல்லிக்கொண்டே போகலாம் அவரை பற்றி. நேர குறைபாடு மற்றவர்கள் பேச வேண்டும் என்பதால் முடிச்சுக்கிறேன். ஆனால் அவர் மறைந்த பொழுது அவரை பற்றி ஒரு 4 பேர் எழுதி வச்சுருந்தேன். அது அந்த சமயத்தில் படிப்பதற்கான வாய்ப்போ வசதியோ கிடைக்கல. இப்போ இருக்கீங்க எல்லாரும், 4 பேர் படிக்கட்டுமா? அதோடு நான் விடையேற்றுக்கொள்வேன். அந்த நேரத்தில் அப்போ எழுந்தது, வாலிபமே வார்த்தை கடலே போய்விட்டாயா, வாழ்க்கையோடு வருத்தப்பட்டு காய்விட்டாயா, கழுத்ததும்பும் கவிக்கிணறு வறண்டதா வற்றியதா, காலதேவன் பாசக்கரம் பற்றியதா தொற்றியதா, உழைத்தது போதுமென்று ஊனுடம்பு நீத்தாயா, பிழைக்குமா பாடல் கலை யோசித்து பார்த்தாயா, காலங்கள் உருண்டதால் மூத்த நம்பி காதல் எழுதும்போது நீ இளைய நம்பி, கலைஞர்கள் எத்தனையோ பேர் உன்னை நம்பி, ஆனால் நீ காற்றிலே பறந்துவிட்ட கவிதை தம்பி. பொன்முறச் செம்மலின் புன்னகை இதழ்களில், பொன்முறச் செம்மலின் புன்னகை இதழ்களில் விண்ணெழில் வீரப்புரல் சிவாஜியின் உதட்டினில் உன் பாடல் வரிகள் தானே ஓயாமல் ஒழித்தன. விவிஐபி எம்ஜிஆர் இருந்து விஐபி தனுஷ் வரை எழுதி கலைத்த உன் பேனா மூடி போட்டு மூடிக்கொண்டதால் 1 கோடி இதயங்கள் ஒருசேய வைத்தன. கவிஞர்கள் பட்டியலில் நீதானே முன்னாள், தாரம் எழுதும் உன் பெயரை போனார். உன் வாழ்க்கையில் வயதுக்கு இல்லை தலையீடு, நீ இப்போதும் எப்போதும் இளமையை புரியீடு. கமலும் ரஜினியும் காதலித்தது உண்ணார், அஜித்தும் விஜயும் ஆடியதும் உண்ணார். கவியரை பட்டியலில் நீதானே முன்னால் காலம் எழுதட்டும் காலம் எழுதட்டும் உன் பெயரை போனார். நீ எழுதாமல் இருக்கிறது எது? நீ பிரபஞ்சத்தில் இல்லாததுதான் அது. வீரத்தில் வெடித்தாய், காதலில் துடித்தாய், விரகத்தில் உருகினாய், பாசத்தில் மருகினாய், தத்துவத்தில் கரைந்தாய், ஆன்மீகத்தில் உறைந்தாய், இன்று ஏன் இணைமூடு நேரத்தில் எமைத்து மறைந்தாய். கலைமகனே, தமிழ் தாயின் கலைமகனே, நீ இல்லாத சினிமா வில் தொலைத்த ராமன், கதை சிதைந்த பீமன், புற உடைந்த கண்ணன், முடி துறந்த மன்னன், மொத்தத்தில் வாலி இல்லாத சினிமா வாலில்லாத அருமன்.
வாலி உன் அரியாசனம் என்று கூறுகிறார்.